சுவர்க்கத்தில் ஒரு ஆணுக்கு இரு மனைவியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த இருவரில் நம் மனைவியும் உள்ளடங்குவாரா? இவ்வுலகத்து மனைவியை நாம் சுவர்க்கத்திலும் அடைந்து கொள்ளலாமா? இவ்வாறு ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இரண்டு மனைவியர் என்று சொன்னது ஒரு ஆதாரமான ஹதீஸ். அந்த இரண்டு மனைவியில் நமது மனைவி உள்ளடங்குவாரா இல்லையா என்பதை பற்றி எந்த விதமான செய்தியும் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. குறைந்தது ரெண்டு மனைவியர்கள். இதேவேளை அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய கணவனுடைய உலகத்து மனைவி அவள் சொர்க்கம் செல்லவில்லை என்றால், அப்பையும் அவருக்கு இரண்டு மனைவி அல்லாஹ் கொடுப்பான். அப்ப சொர்க்கத்திற்கு உலகத்தில் வாழ்கின்ற மனைவி சுவனவாதியாக இருந்தால் அவள் சொர்க்கம் போவதால் அந்த மனைவியை அல்லாஹ் அவருக்கு மணமுடித்து கொடுப்பதற்கு அல்லது அவருக்கு மனைவியாக ஆக்குவதற்கு, அவரும் சொர்க்கம் போயிருந்தால் அவருக்கு மனைவியாக வருவதற்கான சில சான்றுகள் இருக்கின்றது. இதேவேளை அவர் சொர்க்கம் போகவில்லை என்றால் அப்போது அந்த மனைவி இந்த ரெண்டு நிலையிலேயும் தனியாக ஆகின்றார் என்றாலும், அல்லாஹு தஆலா அந்த பெண்ணை சொர்க்கத்திலே தனியாக செல்கின்ற அந்த பெண்ணை கணவன் சொர்க்கம் போகாததால் அந்த நிலையில் அவள் தனியாக போவதால் அவளுடைய நிலை என்ன என்பதை பற்றி தெளிவாக குர்ஆன் ஹதீஸில் வரவில்லை. என்றாலும் அல்லாஹு தஆலா உலகத்திலே ஆண்களுக்கு பெண்களை கொடுக்கின்றதை போன்று பெண்களுக்கும் ஆண்களை கொடுக்கிறதை போன்று கணவன் மனைவி என்ற பெயரிலே மறுமையிலும் கொடுப்பான் என்பது வெளிப்படையான விடயம். எனவே அந்த சொர்க்கத்திற்கு தனிமையில் செல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் ஏதோ ஒரு வகையிலே கணவனை ஏற்படுத்துவான். இது ஒரு புறம் இருக்க, இந்த கேள்வியிலே வந்திருக்கக்கூடிய முக்கிய விடயம், நமது மனைவி சொர்க்கத்திற்கு நம்மளோடு வருவாரா நாமும் சென்றால்? இது பெண்களுக்கு ஒரு அவர்கள் கேட்பதற்கு அறிந்து கொள்வதற்கு ஆவல் படக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி கணவன்மாரும் ஆவல் படக்கூடிய ஒரு விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் சிலர் ஆதாரம் என்று சொன்னாலும் அந்த அறிவிப்பாளர், அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்களே விமர்சனங்கள் இருப்பதால் அதை மற்றும் சில அறிஞர்கள் அதை பலகீனம் என்றே சொல்லுகிறார்கள். அது என்ன ஹதீஸ் என்றால், உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹா என்ற இரண்டு பேர் கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். அபு தர்தாவுடைய மரணத்தின் பின் உம்மு தர்தாவை முடிப்பதற்கு ரலியல்லாஹுமா மாவியார் அலியல்லான் அவர்கள் கேட்டார்கள். அப்போது அவர்கள் அவரை முடிப்பதற்கு மறுத்துவிட்டார்கள். ஒரு பெண் பல கணவன்மாரை முடித்திருந்தால் இறுதி கணவனுடன் தான் அவள் சொர்க்கத்தில் இருப்பாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி மறுத்துவிட்டார்கள். ஆனால் இந்த ஹதீஸ் ஒரு சில அறிஞர்கள் ஆதாரம் என்றாலும் இன்னொரு பக்கம் அந்த ஹதீஸிலே அதில் விமர்சனம் இருக்கிறதால் அதை லைவ் என்று கூறுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரே, இது இவ்வாறு இருக்க குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்து ராதிலே சுவனத்திற்கு செல்லக்கூடிய அந்த நல்ல மனிதர்களை பற்றி சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் கூறுகிறான் அவருடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்று சொல்லிவிட்டு, அவர்கள் ஜன்னாத்து அதினின் எதுகுலூனஹா, ஜன்னாத்து அதினி எதுகுலூனஹா, அதுனென்னும் சொர்க்கத்திலே
அவர்கள் நுழைவார்கள். ஒமன் சலஹமின் ஆபாஇஹிம் வஸ்வாஜிஹிம் வஸுரியாதிஹிம், அந்த சொர்க்கம் நுழைகின்றவர்களுடைய தந்தைமார்களும் அவர்களுடைய மனைவியர்களும் அவர்களுடைய சந்ததியினரும் அவர்களும் நுழைவார்கள். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், அவர்கள் இப்போ நான் சொர்க்கம் போகிறேன் என்றால் என் தகப்பன் நல்லவராக இருந்தால் இந்த உலகத்திலே, என் மனைவி நல்லவர்களாக இருந்தால், அதே மாதிரி என்னுடைய சந்ததி நல்லதாக இருந்தால் அல்லாஹ் அவர்களும் அந்த சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم, எவர்கள் ஈமான் கொண்டு அவருடைய சந்ததியினர் அந்த ஈமானை அவர்கள் கொண்ட ஈமானின் அடிப்படையில் அவர்களையும் பின்பற்றினால் அவர்களுடைய சந்ததியினரையும் அவர்களோடு நாம் சேர்ப்பிப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த ரெண்டு வசனங்களும் எங்களுக்கு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகிறது. நாம் சொர்க்கத்துக்கு போனால் எனது பிள்ளைகளை நான் அங்கே சந்திப்பேன், அவர்கள் சொர்க்கவாதியாக இருந்தால் என்னுடைய பெற்றோரை நான் சந்திப்பேன், அப்போது என் மனைவியரும் நான் சந்திப்பேன் என்கிற ஒரு விடயத்தை இந்த வசனங்கள் சுட்டிக்காட்டுகிறது. எனக்கு அவ மனைவியாக அங்கே இருந்தால் தான் நான் அங்காவோ சந்திக்கலாம், அவ இன்னொருவருக்கு மனைவியாக இருந்தால் அவை சந்திக்க முடியாது, ஏ அவ இன்னொருவர் மனைவி என. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், காசிராத்து தர்ஃபி, அவர்கள் தங்களுடைய பார்வையை மட்டுப்படுத்தி கொண்டவர்கள், வேறு எந்த ஆரையும் பார்க்க மாட்டார் சொர்க்கத்து பெண்கள். உலகத்தில் தான் பெண்கள் தனக்கு வீட்டில் கணவன் இருக்கிற போது வேறு வேறு ஆண்களை பற்றி சிந்தனை வருவதுங்கிறதும் இருக்கிறது, ஆனால் சொர்க்கலோகத்து பெண்களை பொறுத்தவரை அவர்கள் அதற்கு அப்பாற்பட்டவர்கள். அதனால் அவர்கள் சுழைகின்ற அந்த சொர்க்கத்திலே இவர்களும் நல்லவர்களாக இருந்தால் அவர்களும் அவர்களோடு நுழைவதற்கும் அவர்களே மனைவியர்களாக இருப்பதற்கும் வாய்ப்பிருக்கிறது. இப்போது எனது மனைவி சொர்க்கத்திலே எனக்கு மனைவியாக வருகின்ற போது, ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹதீஸ், ஒருவருக்கு ரெண்டு மனைவியர்கள் அல்லாஹ் கொடுக்கிறான் என்றால் அந்த ரெண்டில் இது நுழைந்திடுமா இல்லையா என்றால் அதை பற்றி வரவில்லை. இப்போ ஒருவருக்கு கல்யாணம் முடிக்காத ஒருத்தர் உலகத்தில், அவர் சொர்க்கவாதியாக போயிட்டார், அவருக்கெல்லாம் ரெண்டு மனைவியை கொடுப்பான இல்லையா? கொடுப்பான். இதேவேளை கல்யாணம் முடித்த ஒருவருக்கு இவருடைய ஒரு மனைவி அங்கே கிடைத்து விடுகிறது என்றால், இன்னும் மொத்தமே ரெண்டு மனைவி தான் என்றால், அவருக்கு கல்யாணம் முடிக்காதவருக்கு அல்லாஹ் ஹூரில் என்கிற ரெண்டு மனைவியை கொடுத்து விட்டு இவருக்கு ஒரு மனைவியை கொடுத்தால் அதிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி குறைவாக போகின்றது. அதனால் வெளிப்படையை நோக்கினால் இந்த ஆதாரங்களை வைத்து பார்க்குற போது சொர்க்கத்திலே ரெண்டு மனைவி என்கிறது அது ஒவ்வொருக்கும் கொடுக்கப்படக்கூடிய ஹூரில் ஐன். மேலதிகமாக ஒருவர் நாலு மனைவியை முடித்திருந்தால் அந்த நாலு மனைவியும் சாலிகான பெண்களாக இருந்தால் அவர்களும் நல்லவர்களாக இருக்கிறதால் அல்லாஹ் அவர்களோடு இவர்களை சேர்ப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 9 மனைவியர்கள் பிளஸ் 2 11 மனைவியர்கள், அப்ப இந்த மனைவியர்களும் நபியலாருக்கு மனைவியாக ஆகுவார்கள் என்பதை இந்த குர்ஆன் வசனம் இதனுடைய வெளிப்படை சுட்டிக்காட்டுகிறது. அதை பார்க்கின்ற போது ஏனென்றால் அல்லாஹு தஆலா கூறுகின்ற போது சொர்க்கத்திலே அவர்கள் நுழைவார்கள் என்பதை மட்டும் சொல்லி இருந்தால் வேறு விடயம், அவர்களுடன் அவர்களும் அவர்களுடைய சந்ததி, அவர்களுடைய பெற்றோர், அவருடைய குடும்பம், அவருடைய மனைவியர், குடும்பம் அல்ல மனைவியர் என்பவரும் அங்கே அந்த சொர்க்கத்திலே நுழைவார்கள். அப்போ எனவே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த பாக்கியத்தை சொர்க்கத்தில் எங்களோடு எங்கள் மனைவியை தரக்கூடிய அதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதை இந்த குர்ஆன் வசனம் உணர்த்துகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதேவேளை உலகத்தில் உள்ள நேசம் பாசங்கள் இவைகளை வைத்து நாம் யோசிக்கக்கூடாது. இங்கே உள்ள இந்த உலகத்திலே தான் தாய்ப்பாசம் என்கிறது, தகப்பன் பாசம் என்கிறது எல்லாம்.
இந்த உலகம் வேறு, அந்த உலகம் வேறு. இங்கே நமக்கு தந்த மனைவியும் பிள்ளையும் நாம சொர்க்கத்துக்கு தயாராகிறோமா இல்லையா என்பதை பரீட்சிப்பதற்காகத்தான் தந்திருக்கிறான். இங்குள்ள பழம் வேறு, அங்குள்ள பழம் வேறு, பெயர் தான் உண்டு. இங்கே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான், சொர்க்கவாதிகள் சாராயத்தையும் குடிப்பார்கள் என்கிறான், ஆறாக ஓடும் என்கிறான். உலகத்தில் உள்ள சாராயம் என்கிறது என்ன, போதை தரக்கூடியது. மறுமையில் தரக்கூடிய சாராயம் என்பது போதை தராது, டேஸ்டானது, லத்தத்தில் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு சுவையானது என்கிறான். எனவே உலகத்தினுடைய இந்த தொடர்பாடுகள் எல்லாம் அங்கேயும் இருக்கும் என்பது அல்ல, அது வேறு இது வேறு. என்றாலும் ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், அந்த சொர்க்கத்திலே மா தஸ்தஹி அம்புசுக்கும், உங்களுடைய ஆன்மா எதை விரும்புகிறதோ அதுவெல்லாம் கிடைக்கும் என்கிறான். ஒரு வாரத்திற்கு ஒருவர் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்க விரும்பினார் இந்த உலகத்திலே. ஆனால் யாரோ ஒருவர் முடிச்சிட்டு போயிட்டார்கள் அவரை. ஆனால் அந்த பெண்ணுக்கு வாழ கிடைக்கல அவரோட. இந்த பெண் சொர்க்கத்தில் ஆசைப்படுகிறாள், அல்லது துஆ கேட்கிறாள், யா அல்லாஹ் எனக்கு இன்னாரை சொர்க்கத்தில் எனக்கு கணவனாக்கித்தா என்று ஒரு பிரார்த்தனை செய்கிறான். அது உலகத்திலே. மறுமை நாளையிலே அந்த பெண் ஆசைப்பட்டால் அவ அங்கே எதையெல்லாம் ஆசைப்படுவாவோ அதெல்லாம் கிடைக்கும். எதையெல்லாம் அங்கே ஆசைப்படுவாவோ அது எல்லாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்வதால், அல்லாஹ் அங்கு கூலி கொடுக்கின்ற அந்த விதம், அந்த பெண் அல்ல சொர்க்கவாதியாகின்றவர் விரும்புகின்ற விதத்திற்கேற்ப அல்லாஹ் கூலி கொடுக்க போதுமானவன். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் பெண்கள் புருஷனுடைய கஷ்டம் தாங்க இயலான்றால், அல்லது கணவனுக்கு மனைவியுடைய கஷ்டம் தாங்க இயலான்றால், அவர்கள் தங்களுடைய வாயினால் வார்த்தைகளை கொட்டி விடுவார்கள். அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தை தந்தால் நீ மட்டும் எனக்கு அங்கே புருஷனாக வந்துடக்கூடாது, நீ வரக்கூடாது என்றே அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னு கூட சொல்லிவிடுவார்கள். இப்படி வாழ்ந்துட்டார்கள் என்றால் அவன் ஆசைப்படுறது என்ன, இந்த தரித்திரியம் பிடிச்சிருவான், இவன் சொர்க்கத்துக்கு வந்து நம்மளை கஷ்டப்படுத்துவான் என்றுதான் நினைப்பு. ஆனால் அந்த தரித்திரியம் பிடிச்சிருவான் என்கிறவன் அவனுடைய வேறு சில நிலவுகளின் காரணமாக அல்லாஹ் அவனை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறான். இவன் சொர்க்கத்தில், அங்கேயும் சொர்க்கத்தில், இங்கே அவர் கனாட்டுப்படுத்தினாரு என்கிறத்தாலே அங்க அந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. ஏனென்றால் அந்த உலகத்திலே ஒருவருக்கு பல மனைவியர் இருந்தால், ஒரு மனைவி இந்த உலகத்தில் ஒரு மனைவியோடு கோபிக்கிற மாதிரி, பொறாமப்படுற மாதிரி, சண்டை உடிக்கிற மாதிரி எதுவுமே அந்த சொர்க்கலோகத்தில் கிடையாது. அந்த நரம்பே இல்லை. அல்லாஹ் அதை குர்ஆனிலே எங்களுக்கு அதை சுட்டி காட்டுகிறான். அதனால் சொர்க்கலோகத்தில் சக்களத்து பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி நமது உள்ளத்திலே வரக்கூடிய கசடு உணர்வுகள், மோசமான குணங்கள் எதுவும் இல்லாத புனிதமானவர்களாகத்தான் ஆண்களும் போவார்கள், பொம்பளையும் போவார்கள். எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவியர்கள் 9 பேர், அவர்களுக்கிடையிலே சில சில பிரச்சனை வந்தாலும் அங்கே அது கிடையாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவ்வாறான நேரடியான ஒரு கேள்வி கேட்கப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமான ஹதீஸும் இல்லை என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சுட்டி காட்டிக்கொள்ள விரும்புகிறேன்.